இன்றைய நாள் நவம்பர் மாதம் 13 தேதி. தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சேவியர் காஃப்ரினி என்பவரின் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பவுலடிகளார் எழுதிய கலாத்தியர் திருமடலிலே அதிகாரம் 2:20 இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கின்றது, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்று. தொடர்ந்து இன்றைய புனித பிரான்சிஸ் சேவியர் காஃப்ரினியினுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம். இன்று திரு அவையானது புனித பிரான்சிஸ் சேவியர் காஃப்ரினியின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. காஃப்ரினி 1850 இத்தாலியில் உள்ள செயின்ட் ஆஞ்சலோ லொடிகியானோ என்ற இடத்தில் பிறந்தார். தொடக்கத்தில் இவர் ஓர் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். அப்போது இவருக்கு துறவியாக போக வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. அதன்படி இவர் ஒரு துறவு மடத்திற்கு சென்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அங்கிருந்தவர்கள் இவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி இவரை துறவு மடத்திற்குள் எடுக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் ஒரு சில துறவு மடங்களுக்கு சென்ற போதும் காஃப்ரினிக்கு அதுதான் நடந்தது. அப்படி இருந்தாலும் அவர் மனம் தளராமல் ஒவ்வொரு துறவு மடத்திற்காக போய்கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் 1874 பேரருட் தந்தை செராட்டி என்பவர் காஃப்ரினை கொடோக்கானோ என்ற இடத்தில் இருந்த ஒரு அனாதை இல்லத்தை கவனித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினை காஃப்ரினி மிக சிறப்பாக செய்ததால் அவருடைய பேரும் புகழும் ஆயர் டோடி வரைக்கும் சென்றது. அவர் காஃப்ரினை கூப்பிட்டு பாராட்டி அனாதை இல்லத்தை கவனித்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். ஆயரிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பாராத காஃப்ரினி தன்னோடு மேலும் 6 சகோதரிகளை சேர்த்து கொண்டு திரு இருதய அருட் சகோதரிகள் என்றதொரு சபையை தொடங்கி தன்னுடைய பணியை இன்னும் துரிதப்படுத்தினார். காஃப்ரினி செய்து வந்த இந்த பணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய பெண்கள் சபையில் வந்து சேர்ந்தார்கள். இதனால் மிக குறுகிய காலகட்டத்திலேயே திரு இருதய அருள் சகோதரிகள் சபை பல நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது. அனாதை குழந்தைகளை கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதும் என்று காஃப்ரினியனின் பணி மிக தீவிரமாக போய்கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் சீனாவிற்கு சென்று மறைப்பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. இது குறித்து அவர் அப்போது திருத்தந்தையாக இருந்த 13 சிங்கராயரிடம் கேட்டபோது, கிழக்கில் வேண்டாம், மேற்கிலேயே பணி செய் என்று சொல்லி அனுப்பினார். இதனால் காஃப்ரினி நியூயார்க்கிற்கு சென்று அங்கு தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கினார். நியூயார்க்கின் கடற்கரையோரங்களில் இவர் பணி செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். அவற்றையெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதும் மருத்துவ சேவை செய்வதும் புலம்பெயர்ந்தவருடைய நலனில் அக்கறை செலுத்துவதும் என்று தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தார். இவர் செய்து வந்த பணி பலரையும் கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்து சேர்த்தது. இப்படி அயராது பாடுபட்ட காஃப்ரினின் உடல்நலம் மெதுவாக குன்றத் தொடங்கியது. அதனால் இவர் 1917 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1946 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித காஃப்ரினியின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்ப்போம். மனம் தளராது உழைப்போம். துய காஃப்ரினின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பாடம் நாம் ஒவ்வொருவரும் மனம் தளராது உழைக்க வேண்டும் என்பதுதான். துய காஃப்ரினி துறவியாக மாறுவதற்காக முன்னர் துறவு மடத்தில் சேர்வதற்காக பல இடங்களில் ஏறி இறங்கினார். அப்போதெல்லாம் அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியே அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார். அப்படி அனுப்பப்பட்டதற்காக அவர் மனம் தளர்ந்து விடவில்லை. மாறாக அவர் தொடர்ந்து போராடினார். கடைசியில் வெற்றியும் பெற்றார். நாமும் கூட பல நேரங்களில் எடுக்கும் முயற்சியில் தோல்வியை சந்திக்கலாம். ஆனால் மனம் தளராது போராடுகின்ற போது நாம் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என்பது உறுதி. ஆகையால்
புனித ஹேப்ரினின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று மனம் தளராது உழைப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.